வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்களே, எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பீடத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் பண்டிட் விஜய். நிறையா எங்களுடைய நிகழ்ச்சியை பார்க்குறீங்க, நிறையா வியூவர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. முகமே தெரியாத அன்பர்கள் கூட இந்த ஜாதகம் பார்த்துட்டு, ஃபோனில் ஜாதகம் பார்த்துட்டு நிறைய அன்பர்களுக்கு சொல்லி சிபாரிசு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி கலிஃபோர்னியாவில் திரு சிவகுமார் என்பவர், அவர் எனக்கு யாருன்னே தெரியாது, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்துட்டு கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு 100 கிளைண்ட்ஸ் அனுப்பியிருப்பார். அவர் அவர் தந்தையாருக்கு ஒரு கட்டளையாக இட்டு இந்த மாதிரி ஒரு ஜோதிடர் இருக்காரு, அப்பா அவருக்கு நீங்கள் கிளைண்ட்டு நிறைய பேருக்கு சொல்லுங்கப்பா, அவருக்கு ஜாதகம் பார்க்க அனுப்புங்கன்னு சொல்லி எனக்கு நிறையா சிபாரிசு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு அவருக்கு தெரியாது. ஸோ ஃபோனில் தான் அறிமுகம், யூடியூப் சேனல் மூலமாக தான் அறிமுகம். அவருக்கு நான் முதல்ல கோடான கொடி நன்றி செலுத்த, அவருக்கும் அவர் தந்தையாருக்கும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கேன். நிறையா ஜோதிட சித்தாந்தங்களை உங்களோட பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இது ஒரு பெண்ணுடைய ஜாதகம். நான் இதுவரை பகிர்ந்தது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, அவங்களுடைய அனுமதியினுடைய பேரிலேயே அந்த ஜாதகங்களை பதிவிட்டேன். ஸோ நம்மளோட ஜாதகம் பார்த்தா அந்த மாதிரி யூடியூப் சேனலில் கொண்டு வந்துடுவார்னு யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டாம். இது வந்து என்னுடைய ஒரு புதுசாக வந்த ஒரு கிளைண்டோடைய ஜாதகம். பேர், ஊர், டேட் ஆஃப் பர்த் டைம் அதனால போடலை. ஸோ அவங்களுடைய அனுமதி இல்லாமல் அதை போடக்கூடாது. அதனால் இந்த ரெண்டு கிரகத்தை மட்டும் பதிவிட்டு இவங்களுக்கு எந்த மாதிரி பரிகாரம் கொடுத்தோம், ஏன்னா என்னுடைய பரிகார முறை என்ன, ஏன்னா மக்கள் இன்னைக்கு விரும்புவது என்ன அப்படின்னா சொல்யூஷன் தான் கேட்குறோம், எல்லோரும் ரெமிடிஸ் தான் கேட்குறோம். ஜாதகத்தை கொடுத்துட்டு இதுக்கு என்ன ரெமிடி அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்போ வர்றவங்களுக்கு நாம் எப்படி ரெமிடி கொடுக்குறோம், நான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பரிகாரம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்த பரிகாரம் இன்னொருத்தருக்கு வராது, சாத்தியமே இருக்காது, வரவே வராது. ஸோ இந்த ஜாதகத்தை கொடுத்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டால் நீங்களே சிரிப்பீங்க, அந்த மாதிரியான ஒரு பரிகாரம். ஆனால் நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் அது இருக்குது. அப்போ இந்த ஜாதகருக்கு நான் இந்த பரிகாரம் என்ன மாதிரி கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக கலத்தர கிரகம் 7 இடத்துல இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு சித்தாந்தம். இந்த லக்னத்துக்கு 7 இடத்துல சுக்கிரன், அவரே 5-12 உடையவர், அவர் போய் 7 இடத்துல இருக்கார். அப்போ கலத்தர காரகன் சுக்கிரன், அவர் போய் 7 இடத்துல தனுசு வீட்டில் உட்காந்து அந்த சுக்கரன் போய் ஒரு ஏபிஎஸ் பிரேக்கை போய் தொடுறார். கேதுங்கிறது ஒரு ஏபிஎஸ் பிரேக்கு, அதை போய் அவர் தொடுறார். அப்போ திருமண தடை இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இவங்க நிறையா என்னுடைய பார்த்த ஜோதிட என்னுடைய கிளைண்ட்ஸ், அவங்க நிறையா பேர் அவங்கள்ட்ட சொல்லி ரெஃபர் பண்ணி நீங்கள் அவரை போய் பாருங்கன்னு சொல்லி இவங்க வந்து என்ட கொடுத்து பார்த்தாங்க. பார்க்கும்போது இந்த ஜாதகத்தை ஆய்வு பண்ணிவிட்டு, அம்மா இந்த பொண்ணுக்கு வந்து இப்போ வந்து இந்த சுக்கரன் வந்து 7 இடத்துல, கேதுவும் 7 இடத்துல, நிகழ்கால கேதுவும் 7 இடத்துல, நிகழ்கால சனியும் 7 இடத்துல இருக்கு, மிதல் லக்னத்துக்கு 8-9 கூடிய பாக்கியாதிபதி 7 இடத்துல இருக்கார், இந்த சனி இன்னைக்கு 7 இடத்துல தான் இருக்கார், அதுவும் வக்கரமாக இருக்கார், கேதுவும் அங்கே தான் இருக்குது, பிறந்த கால கேதுவும் அங்கே தான் இருக்குது, நிகழ்கால கேதுவும் அங்கே தான் இருக்குது, நிகழ்கால சனி அங்கே தான் இருக்குது. ஸோ இப்போ தடையை அதிகமாக சுட்டி காட்டுது, 2 கேது இருக்குது இப்போ அந்த இடத்துல, பிறந்தகால கேது, நிகழ்கால கேது, நிகழ்கால சனி, இந்த லக்னத்துக்கு தடைக்கான 8 கூடிய சனி அங்கே இருக்காரு. அப்போ சனி கேதுங்கிறது என்னை பொறுத்தவரை ஒரு முருங்கை மரமாக சொல்கிறோம், முருங்கை மரம் ஸ்ட்ராங்கான மரமாக இல்லை, ஒடிஞ்சு விழுந்துடும். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, டெய்லி முருங்கை மரம் கிளையை உடச்சி விடுங்கம்மா, அவங்க வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது முருங்கை மரம் இருந்தால் மரத்தையே உடச்சிடாதீங்க, சும்மா கிளைகளை அப்படி உடச்சி விடுங்க. அதே மாதிரி இந்த சுக்கரன் 5-12 உடையவர், 7 இடத்துல இருக்காரு, உங்கள் பொண்ணை வீட்டில் வச்சு காட்டாதீங்க, எங்கேயாவது ஒரு ஆஞ்சநேயர் கோயிலில் வச்சு காட்டுங்க, எங்கேயாவது ஒரு ஆஞ்சநேயர் கோயிலில் வச்சு காட்டுங்க. சுக்கரன் வந்து வெற்றிலை, ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தி தினசரி ஒரு பிரார்த்தனை, தினசரி முருங்கை மரத்தை ஒடிச்சு விடணும், தினசரி முருங்கை மரத்தை ஒடிச்சு விடணும். சனிக்கேதுங்கிறது முருங்கை மரம், சனிக்கேதுங்கிறது வாழ்நாள் தடை, சனிக்கேது எங்கே உட்காருகிறதோ எங்கே பார்க்குதோ அந்த பாவகம் வேலை செய்யாது, சனியும் கேதுவும் சேர்ந்த பாவகம் வேலை செய்யாது. இவங்க ஜாதகத்தில் நிகழ்காலத்தில் தான் சனி அங்கே இருக்காது, ஆனால் நிகழ்காலத்தில் பிறந்த கால கேது மேலே நிகழ்கால கேது ட்ராவல் பண்ணுது,
சுக்கரன் மேலையும் ட்ராவல் பண்ணுது, ஏழாம் இடத்துல ட்ராவல் பண்ணுது. ஸோ வயசு ரொம்ப நெருங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ ஆஞ்சநேயருக்கு வெற்றி மலை சாத்துங்க, முருங்கை மரத்தை உடச்சி போடுங்க, வெற்றிலை மாலை வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு சாத்திட்டு வாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு ஒரு பூம்பு மாடு பாருங்க அப்படின்னு சொன்னோம். பூம்பு மாடு ஏன் பார்க்கணும்? சுக்கரன் தான் சுக்கரன் தான் பசு, சுக்கரன் தான் காராம் பசுன்னு சொல்லக்கூடியது. கேதுங்கிறது முண்டாசு, கேதுங்கிறது தடை. அப்போ பூம்பு மாடு தலையில் அந்த கொம்பில் என்ன சுற்றியிருப்பாங்க? முண்டாசு சுற்றியிருப்பாங்க, துண்டு சுற்றியிருப்பாங்க. அப்போ சுக்கரன் கேது, அதில் ஒரு நாகஸ்வரம் வாசிச்சுட்டு வருவாங்க. பூம்பு மாடு வரும்பொழுது நாகஸ்வரம் நாதஸ்வரம் வாசிச்சுட்டு வருவாங்க. அப்போ நாதஸ்வரங்கிறது சர்ப்பத்தை போல இருக்கும். நாதஸ்வரம் வந்து சிவனின் சொத்து, ஈசனின் சொத்து. ஸோ அந்த நாதஸ்வரம் வாசிக்கிறதும் அந்த பூம்பு மாடு பார்க்கறதும் கலப்புர தோஷத்தை போக்கிவிடும். அதனால தான் அந்த காலத்தில் பூம்பு மாடு தினசும் வீதி வீதியாக கூப்பிட்டு வந்திருக்காங்க. யாருக்கெல்லாம் திருமணம் ஆகலையோ அவங்களாம் அதை பார்த்தா அவங்களுக்கு திருமணம் நடக்கும். இந்த சுக்கரன் கேதுக்கு பூம்பு மாடு பார்க்கறது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. ஸோ அது பூம்பு மாடு பாருங்கள். ஆஞ்சநேயர் கேதுங்கிறது மனித தலையற்ற தெய்வம், அது தனுசு வீடு. ஸோ அது கோதண்ட வீடு. அதனால ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்துங்க. சனி கேது தடை, அதுவும் இன்றைக்கி அங்கே தான் இருக்குது. அப்போ சனிக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லணுமா இல்லையா? அப்போ சனிக்கு சொல்யூஷன் சொல்கிறதுனால யாராவது ஹேண்டிகேப்டு, ஏதாவது ஹேண்டிகேப்டு பெண்களுக்கு வெள்ளின்னு சொல்லக்கூடிய சுக்கரனுடைய தானம், அதாவது சுக்கரன் தான் ஏதாவது புடவை, சுக்கரன் தான் பட்டு புடவை, புடவை, வெற்றிலை பாக்கு, இந்த இதெல்லாம் வந்து ஒரு ஹேண்டிகேப்டு பெண்ணுக்கு, உடல் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு ஏதாவது தானம் கொடுங்க. உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும்னு சொன்னான் அவங்களுக்கு. அதெல்லாம் விட அந்த பூம்பு மாடு பார்க்க சொன்னதான் அவங்களுக்கு மைண்டில் இன்னமும் இருக்குது அவங்களுக்கு. ஸோ அவங்க பண்ணி இந்த பொண்ணுக்கு இப்போ திருமணம் நடந்திருக்கு. இது வந்து பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 9 மாதத்துக்குள்ளக்க ஒரு இந்த ராஜகீர் பேச்சுக்கு பின்னாடி, இப்போ தவறாக சொல்லிட்டேன், ஒரு 3-4 மாதத்துக்குள்ளே பார்த்த ஜாதகம். ஸோ இந்த பெண்ணுக்கு பார்த்து திருமணம் நடந்துருச்சு. ஸோ என்னுடைய பரிகாரம் இந்த மாதிரி இருக்கும், ஒரே மாதிரி பரிகாரம் இருக்காது. ஸோ என்னுடைய நான் கொடுக்கக்கூடிய சொல்யூஷன் ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான சொல்யூஷன். அனைத்தும் வழங்கிய இறைவனுக்கும் இந்த ஜோதிடத்துறைக்கும் கோடான கோடி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கும் நான் உங்கள் பண்டிட் விஜய். வணக்கம். வாழ்க வளமுடன்.